ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்டை பட்டன் வெடிக்கட்டும் கம 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 சமையல் நீங்க இப்பதான் நம்ம சேனல் வந்து முதல் முறை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட அப்டேட் வந்து உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு இடிச்சு சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்து லேசா வதக்கி விடுங்க 10-12 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க ஒரு 2 வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் பொன்னிறமா ஆகட்டும் ஆகனதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முதல்ல லேசா வதக்கி விட்டுட்டு காடை சேர்த்துடலாம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டு எடுத்துருங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இப்போ சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளவுதான் காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பெப்பர் தூக்கலா வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க காடை பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்